ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் டவுன் ஃப்ளேவர்ஸ். டெய்லி வீட்லேயே சாப்பிட்டு போர் அடிக்குதா, அப்போ நம்ம எங்கேயாவது ஹோட்டலுக்கு போகலான் இருக்கோம் உங்களுக்கு. அப்போ போகும்போது நம்ம முதல்ல நம்ம சேஃப்டியை தான் நம்ம பார்ப்போம். இந்த கொரோனா டைமுங்கிறதுனால முக்கியமான ஒரு அஞ்சு விஷயத்தை தான் நம்ம பார்ப்போம், கவனிப்போம். அது என்னென்ன அப்படிங்கிறது, நான் எந்த ஹோட்டலுக்கு போனேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி போகிறேன் உங்ககிட்ட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோட்டல் நேமு ராஜ விருந்து. இது ஓமலூரில் இருக்குது. நாங்கள் சேலத்தில் இருந்து ஓமலூர் போகணும்னா 15 கிலோமீட்டரில் இருக்குது இந்த ஹோட்டல். பெங்களூர்லேருந்து சேலம் வரும்போது ஆண்ட வேலை இருக்குது ஹைவேஸில், அதனால் நிறைய பேர் வர்றாங்க. கூட்டமாக தான் இருந்தது நாங்கள் போனப்போ. December 31st ரொம்ப ரஷ்ஷாகவே இருந்தது. முன்னாடி எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள், நல்லா லைட்டிங் பண்ணியிருக்காங்க, இந்த போர்டெல்லாம் வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கேருந்தே டைல்ஸ் போட்டிருக்காங்க. கடோத்கஜன் விருந்து சாப்பிட்ற மாதிரி பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் வந்து ரெண்டு பக்கம் கேட்டு கட்டி அப்படி தான் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நம்ம உள்ளே நுழையிறோம். உள்ளே நுழையும் போது பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல பெரிய ஹோட்டலாக தான் இருக்குது. ரெண்டு பக்கமே என்ட்ரன்ஸில் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி பிக்சர் மாதிரி வச்சுருக்காங்க. ஃபுல் வியூ இது தான் என்ட்ராகும் போது. லெஃப்டில் ஒரு கடை மாதிரி வச்சுருக்காங்க, அது வந்து வுட்டு ஸ்பூனு அந்த மாதிரி எல்லா திங்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு வீடியோவில் அப்புறமே காட்டுறேன். ரைட் சைடில் ஒரு கேபின் மாதிரி இருக்குது, அங்கேயும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ பெரிய இடமா இருக்குது பாருங்கள். சரௌண்டிங்ஸே ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம பார்க்கும்போது அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 5 பாயிண்ட்ஸ் சொன்னேன், அதில் ஃபஸ்ட்டு சேஃப்டி, செகண்டு அட்மாஸ்பியர். அப்போ செகண்ட் பாயிண்ட்டு ஓகே ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அட்மாஸ்பியரை பார்த்தாலே நமக்கு ரொம்ப பிடிக்குது, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. இது ஆரம்பித்து இப்போ 3 மாதம் தான் ஆகுதுன்னு சொன்னாங்க. பலூன்லேயே ஆர்ச் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த கடை போனது லெஃப்டில் ஒரு கடை இருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கடை இது தான். எல்லாம் பீங்கான் ஐட்டமெல்லாம் இருக்குது, எல்லாமே கலந்து வச்சுருக்காங்க. நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுற இதில் வரல, ஹோட்டலுக்கு வந்ததுனால, அதனால் நான் சும்மா அப்படியே வீடியோ மட்டும்தான் எடுத்தேன். குழந்தைங்க டாய்ஸ் மாதிரியும் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம லேடிஸ் யூஸ் பண்ணுறது பேங்கிள்ஸு எல்லாமே இருக்குது. இந்த லைட்டு பாருங்கள், மேலே ஹேங் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 61 வீடியோஸ் எடுத்திருக்கேன். இது ஒன்று தான் நான் எடிட் பண்ணாமல் அப்படியே என்ன எடுத்தனோ அதை அப்படியே போட்டிருக்கேன். இதுதான் அந்த கடையோட வியூ. ஹோட்டலுக்கு வர்றவங்க சாப்பிட்டுட்டு இதுவும் பார்ப்பாங்க அப்படிங்கிறனால கடையெல்லாம் வச்சுருக்காங்க போல இருக்குது. லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கிச்சன் திங்ஸ் எல்லாம் கூட இங்கே இருக்குது. இதெல்லாம் 300 சொன்னாங்க. ஒன்று விலை கேட்டேன் நான். நான் ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்த மாதிரி விலை. இது நம்ம பிக்கிள்லாம் போட்டு வச்சுக்கலாம், சால்ட்டெல்லாம். இது எண்ணெய், எல்லா திங்ஸும் நம்ம போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் நானே ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன், அதனால் அதை நான் வாங்கலை. கோகோனட் ஆயில் மட்டும் ஊற்றிக்கிற மாதிரி அவங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது கீ ஹோல்டர், உங்களுக்கே தெரியும். எல்லா வித சாமானுமே இருக்குது. இந்த ஹேங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த லைட்டு 1200 சொன்னாங்க. இருட்டில் நம்ம இந்த லைட்டை போட்டோம்னா ஆரஞ்சு கலரில், எல்லோன்னா எல்லோ கலரில் தெரியும், ரொம்ப நல்லாயிருக்கும் அதனோட ஷேடோ பார்க்கவே. ஃபினிஷிங் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த பானையெல்லாம் நான் எல்லா வித சாமானமும் இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. மண் பாத்திரம் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்குமே ஹெல்த் அவேர்னஸ் வந்துருச்சு. எல்லா கடையிலையும் இப்போ ஈஸியாக கிடைக்கிது பாருங்கள். எல்லாருமே சேல்ஸ் பண்ணுறதுனால நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நல்லாயிருக்கண்ணா பார்க்குறதுக்கு. அடுத்தது கிச்சன், எல்லாம் தந்தூரி ஐட்டம் பாருங்கள். சிக்கன் எல்லாம் இருந்து நிறைய செஃப் இருக்காங்க. கிச்சன் ஹால் பாத்திரலாம் நான் உள்ளே போகலை. அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க, ரொம்ப குவிக்காகலாம் செஞ்சிட்ருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க.
டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் செஞ்சு எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாம் ப்ரிப்பேர்டாகவே இருக்காங்க. காலையில் 11 மணிக்கே திறப்பாங்கன்னு சொன்னாங்க. நைட்டு இன்றைக்கி நியூ இயருங்கிறதுனால 11 o'clock வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டெய்லி எத்தனை மணி வரைக்கும் இருக்குன்னு தெரில, ஒரு 10-10:30 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் கேட்க மறந்துட்டேன். காலையில் 11:00 தான் திறப்பாங்களாம். இவ்வளோ குயிக்காக செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். ஆனால் இவ்வளோ ஓப்பனாக யாரும் குக் பண்ணுறதெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஆனால் இவங்க ஓப்பனாகவே வச்சுருக்காங்க, யார் வேணால் வந்து பார்க்குற மாதிரி. அதிலிருந்தே தெரியுது பார்த்திங்களா, கார் பார்க்கிங்க்கெல்லாம் நல்ல இடம் இருக்குது. எத்தனை பேர் வேணால் வரலாம் ஒரு ஃபெஸ்டிவல் டைம்னா. பாருங்கள் நிறைய இடம் இருக்குது, அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. வெளியவும் சேரெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். வெளியே கூட உட்காந்து சாப்பிட்லாம். எல்லா வியூ பார்த்துட்டு இது உள்ளே என்டர் ஆகிற இடம் ஹோட்டலுக்குள்ளே. வெளியே ஐஸ்கிரீம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டோம். வாட்டர் பாட்டில் பாருங்கள் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல கலர். ரூஃபெல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. சுற்றிலையுமே பெயிண்டிங்கு லைட்டு லைட்டிங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இன்டீரியர் ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்க. என் ஹஸ்பண்டோட பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அவர் தான் இந்த ஹோட்டலோட ஓனர். அவர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. நிறைய பேர் சாப்பிட்டுட்டு போகும்போது ரொம்ப நல்லா இருக்குங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க. எல்லாம் 15 பேர் 20 பேர் அப்படி கூட வர்றாங்க. ஒன்றா வந்து சாப்பிட்டு போகிறாங்க. உடனே உடனே பாருங்கள் இவ்வளோ சீக்கிரமாக கொண்டு போகிறாங்க. ஆர்டர் கூட குயிக்காக எல்லாம் பண்ணுறாங்க. பெரிய டிவி வச்சுருக்காங்க. நிறைய டேபிள்ஸ் இருக்குது உள்ள. நிறைய பேர் வந்தால் கூட உட்கார மாதிரி கொஞ்சம் அப்படியே வெளியே வந்து எடுத்துட்ருக்கேன். இது ரூஃப் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது. இப்போ சேஃப்டி வேணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுதான். எல்லாம் அந்த தனியாக ரூஃபில் கூட உட்காந்துட்டு சாப்பிட்றாங்க. உள்ளே போய் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபிங்கர் ஃபிஷ் ஆர்டர் பண்ணோம். அது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. ஃபிஷ்ஷோட அந்த ஸ்மெல்லே வரல, ரொம்ப நல்லா இருந்தது. நான் சாப்பிட்றதுலேயே மும்முரமாக இருக்கேன். நான் எல்லாம் டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. அதுதான் சொன்னேன், 3rd point டேஸ்ட்டு. ஒரு ஹோட்டலுக்கு போகிறனாலே நம்ம டேஸ்ட்டு நல்லா இருக்குமான்னு தான் பார்ப்போம். அது இது 3rd point ஓகே ஆயிடுச்சு. ப்ரைஸ் ரீசனபிளாக தான் இருக்குது. இல்லைன்னா ஒரு ஃபேமிலியில் 4 பேர் போனாங்கனாலே 3000 ஆகிடும். அது இப்போது 4th point ஓகே ஆகிடுச்சு. 5th point சர்வீஸ் உடனே ஆர்டர் பண்ணது, சீக்கிரம் கொண்டு வந்துடுறாங்க. அப்போ 5th point ஓகே ஆகிடுச்சு பார்த்தீங்களா. எல்லாருமே கொஞ்சம் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற, அவங்கவுங்க ஃபேமிலி தனித்தனியாக தான் உட்காந்துருக்காங்க. யாரும் ரொம்ப பக்கம் பக்கம் டேபிள் இல்லை, கேப் இருக்குது. பட்டர் நான், ரோகன் ஜோஷா அப்படின்னு ஒரு புது டிஷ்ஷு சிக்கன்து, அது ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறாங்க, வெசல்ஸ் க்ளீனிங் ஏரியா போல இருக்குது. இதுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க. யார் வேணால் பார்க்குற மாதிரி தான் இருக்கீங்க. பொதுவாக சமையல் ரூமில் அதெல்லாம் உள்ளே விட மாட்டாங்க. இது யார் வேணால் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பாருங்கள், தனித்தனியாக கேபின் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே அதுதான் சேஃப்டின்னு சொன்னேன். இந்த மாதிரி தனியாக கூட நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம். ப்ரைவசி வேணுங்கிறவங்க அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. நாங்கள் தான் ஃபோட்டோ எடுத்துட்டோம். எப்படி இருந்தது இந்த ஹோட்டல்? பேரர்லாம் உடனே கொண்டு வந்துடுறாங்க. பொதுவாக ஒரு ஹோட்டல் போகணுன்னா நம்ம இந்த 5 பாயிண்ட் தான் நம்ம கவனிப்போம். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என் வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.